வணக்கம் மக்களே, வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்க ஆளா நீங்கள்? ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பயனுள்ள தகவல்கள், அதாவது வெளிநாட்டு வேகன்சிஸை பற்றி அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி கத்தார் நாட்டிலேருந்து ஒரு 3 கம்பெனிஸ் வேகன்சி வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன சம்மந்தமான ஜாப்ஸ் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. முதல் வேலை வாய்ப்பு நாட்டிலேருந்து வந்திருக்கு. ஸோ இதோட வந்து டைரக்ட் கிளைண்ட் இன்டர்வியூங்க. கிளைண்ட் இன்டர்வியூ வந்து சென்னையில் நடக்குது 7ஆம் தேதி. என்ன டைப் ஆஃப் ஜாப்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன் சம்மந்தமான ஜாப்ஸ், எலக்ட்ரிஷியன், டெக்னிக்கல், ஹெவி வெஹிக்கிள் டெக்னீஷியன், எலிவேட்டட் டெக்னீஷியன், அதாவது லிஃப்ட் டெக்னீஷியன், டக்ட் மேனுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பைப் ஃபிட்டர், ஃபிம்மர். ஸோ இந்த மாதிரி 6 வேலை வாய்ப்புகள் கேட்டிருக்காங்க. ஸோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே சேலரி தான், 1400 to 1500 கத்தார் ரியால். அதாவது ஒரு கத்தார் ரியாலோட மதிப்பு இன்றைய மதிப்பு 20 ரூபா 50 பைசா, நீங்களே போட்டுக்கோங்க, அரௌண்ட் 30,000 வருங்க. அது இல்லாமல் ப்ளஸ் ஓடி இருந்துச்சுன்னா, ஸோ அது ஏடட் அட்வான்டேஜ் தான். ஸோ டியூட்டி வந்து 10 hours இருக்கும், அது இல்லாமல் ஓடி இருக்க மாதிரி இருக்கும். ஃபுட் அண்ட் அகாமடேஷன் பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்தே ப்ரொவைட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. வீக்லி ஆஃப் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு நாள் வீக்லி ஆஃப்ங்க. ஸோ இந்த வேலையை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மெயில் ஐடி சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி விடுறேன். ரெண்டாவது வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அல்மரியா யுனைடெட் குரூப் ஆஃப் கம்பெனி. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டெனன்ஸ் பேஸ்டான கம்பெனி. இதில் வந்து வேலை வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. சேலரி 1300 to 1800 திராம்ஸ், அதாவது துபாய் திராம்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் ஹெவி வெஹிக்கிள் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க, அது 1100 to 1400 டிராம்ஸ். பிஎம்எஸ் டெக்னீஷியன்ஸ் கேட்டிருக்காங்க, 1300 to 1200 டிராம்ஸ். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐடிஐ இல்லைனா டிப்ளமோ ஏதோ ஒன்று படிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. 8 hours டியூட்டி ப்ளஸ் ஓடி கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், அதாவது ஓரளவுக்கு பேச தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஏடட் அட்வான்டேஜ். மூணாவது வேலை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா மோசலா டிரான்ஸ்போர்ட் கம்பெனி, அதாவது கத்தார் பேஸ் பண்ண கம்பெனி தான். டிரைவர்ஸ் வேலை வேணும், ஒரு 500 டிரைவர்ஸ் வேணும்னு சொல்லி, அது என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏஜ் வந்து ஒரு 25 to 50 வேணும்னு சொல்லியிருக்காங்க. இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டும்தான் இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு மட்டும். இந்தியன் வேலை டிரைவிங், அதாவது இந்தியன் லைசன்ஸ், அதாவது 2 வருஷத்துக்கு மேலே ஓல்டாக இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இந்த அது இல்லாமல் ஜிசிசின்னு சொல்லுவாங்க, கத்தார் நாட்டோட லைசன்ஸ், அது இருந்தால் கூட அக்செப்டடு தான். ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஒரு வேலை வாய்ப்போட இன்டர்வியூ மட்டும் விருதாச்சலத்தில் டைரெக்டாக கிளைண்ட் இன்டர்வியூ. ஸோ இந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.